அக்குபங்கர் முறைமை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியசாலைகள் காணப்படுகின்றது. வைத்தியசாலை இருக்கின்றது, ஒரு அங்கீகரிப்பு மருத்துவரால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணப்படுகின்றது. ஆனால் இன்னும் அதுக்கு போதிய ஒரு முழுமை அங்கீகாரம் இன்னுமே கிடைக்கலன்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்தியாவில் இந்த வருத்தத்துக்கு எது நிலத்திறமையாக செயல்படுமோ அதைத்தான் நான் செய்து செய்வேன். இதுதான் பெஸ்ட், இதுதான் நல்லதுன்னு எந்த மருத்துவத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லாமே நல்லது தான், அந்த உதவி தெரிய செய்ய வேண்டும். தங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கண்டு. ஆனால் இந்த அக்குபஞ்சர் முறைமையை நீங்கள் குறிப்பிடுவதைப் போல பார்த்தால் அந்த சைட் எஃபெக்ட்ஸ் என்பது மிகவும் பக்க விளைவுகள் குறைவான ஒரு முறைமையாக இருக்கின்றது. இதனை ஏன் அங்கீகரிக்கக்கூடாது? வர நோயாளி 100க்கு ஒரு 70% நான் இலவசமாக செய்கின்றேன். ஒரு நோயாளி மருத்துவமனை வரும்போது எனக்கு தேவை, அவர் சுகமாக அவர்கிட்ட காசு இருக்கா இல்லைன்ற அடுத்த பிரச்சனை. காசு இல்லை கஷ்டம்னா அது பிரச்சனையே இல்லை, அவர் சுகமாக்க வேண்டும் அப்படின்றது. ஆனால் இது இன்னொரு மாதிரி நடக்கிறது. இது விளையாட்டுக்குன்னு சொல்கிறது தான். இன்னொரு முக்கியம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சில வைத்தியர்கள் தான் இந்த மாதிரி மனநிலையம் இருக்குது, நீங்கள் அக்குப்பதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பல வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் என்ன வரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஆனால் வெளியே சொல்வதில்லை. என்ன அவளுக்கு ஒரு ப்ரிஸ்டீஜ் மாதிரி, ஐயோ நான் எனக்கு பஞ்சம் போகிறேன். பட் அவனுக்கான மனிதர்கள் கூடமாகி போயிருக்கிறாங்க. எனக்கும் அவளை காட்டி பெரிய பப்ளிசிட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் அது வெளியே சொல்கிறேன் இல்லை, நான் கண்ணை வைத்து வந்திருக்கிறார்கள். இந்த அக்குபஞ்சர் முறைமை இலங்கையை தவிர வேறு எந்த நாடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது? இது உண்மையாகவே உலக நாடுகள் எல்லா நாடு இலங்கையை விட வரலாறுதான் கூட ஃபேமஸாக இருக்கின்றது. எல்லா நாட்டிலும் இருக்கு, நீங்கள் எந்த நாட்டை கையெடுங்க, எல்லா நாட்டிலுமே அக்குபஞ்சர் எல்லா நாட்டிலுமே இயங்குதுன்றது. அதே நேரத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் முறையும் சரியான விலை கூட எக்ஸ்பென்சிவ். இங்கே தான் காசுக்கு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டு வெளிநாட்டில் இப்போ அதுக்கு எடுத்தால் லண்டன் எடுத்தால் இங்கே தான் காசுக்கு ஒரு முறைக்கு 20-30,000 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணணும். அவ்வளோக்கு எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட். ஆக்கள் விரும்பி போகிறாங்க, காரணம் என்னென்னா அந்தளவு ரிசார்ஜ் கிடைக்குது. அதே நேரத்தில் பல வெளிநாட்டு நோயாளி என்ன வருவாங்க, என்னென்ன வர்ற வேலை என்ன, ஒன்று வந்து பொருளாதார ரியாஸ் சீப்பாக இருக்கும், அடுத்தது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முறை மருத்துவ முறை வந்து இங்கே கூட அட்வான்ஸாக நாங்கள் செய்கிறோம். இப்போ வெளிநாட்டில் கூட கணக்கு பேர் படிக்க வரது காரணம் அதுதான், அங்கே மருத்துவ முறை நாங்கள் பிரச்சனை விதம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அப்போ அது பெருப்பெரு நல்லா இருக்கும். ஸோ அதற்காக கண்ணு பேர் வருவார்கள். இப்படி கண்ணு வெளிநாட்டு நோயால் வந்திருக்காரு என்ற மருத்துவ பெற்று சந்தோஷமாக போயிருக்காங்க. ஆகவே இதே நாங்கள் நேரான விடயங்களை இப்போ கதைத்து விட்டோம். ஒரு சற்று மறையான ஒரு கேள்வி டாக்டர், நீங்கள் அக்குபஞ்சர் செய்யும் பொழுது அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு வைத்தியரோ செய்யும் பொழுது ஏதேனும் அந்த அக்குபஞ்சர் முறைமையில் தவறு இழைத்து விட்டால் அதற்கான தீர்வை நீங்கள் எவ்வாறு சமாளித்து செல்வீர்கள்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இது நான் படிப்பிக்கும் போது அடிக்கடி சொல்வேன். இப்போ சின்ன அது பொதுவான ஒரு குறை இருக்கும். சின்ன நான் நீல் பழம் ஊசி குத்தும் போது சில இடத்துல இது முதல் தரமாக இருந்த பேஷனுக்கு சில மயங்கிடுவாங்க ஃபெயிண்டிங். அப்போ அந்த வயிற்றுக்கு அப்படின்னா என்ன செய்யலாண்டு என்ன நடக்கும்? நான் சொன்னேன் பொதுவாக இப்படி மயங்கும் போது இந்த டாக்டரும் சேர்ந்து பேஷண்ட் மயங்குவாங்க. ஏன்னா டாக்டரும் ஃபெஸ்டமாக இருந்தால் ஷாக்காக இருக்கும். இப்படி சில சில விஷயங்கள் நடக்கிறது. இது எல்லாமே நேச்சுரலாக நடக்கும் விஷயங்கள். ஏன் நடக்குது என்னதுக்குன்னு நாங்கள் விளக்க வேண்டும். மயக்கம் வர காரணம் என்னென்னா, உடம்புல சில தூண்டும் போது இயக்கப்புள்ளிகள் அதிகமாக இயங்குவதால் உடம்பு அதை தாங்க முடியாமல் கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணும், பிரெயின் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு போயிடும். அதான் மயக்கம்ன்றது. எனவே அது திருப்பி சில புள்ளிகள் அமர்த்துவதன் மூலமாக பேஷண்ட் உடம்புக்கு வருவார். வந்த பிறகு பேஷண்ட்டுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது இவ்வளோ பயங்கரமாக மயக்கம் வருது, இது நான் தொடர்ந்து செய்யணுமாண்டு. உண்மையாகவே அப்படி பயங்கர ஆக்களுக்கு அக்குபஞ்சர் மிக வேகமாகவும் கெதியாகவும் வேலை செய்யும். காரணம் என்ன, வெரி சென்சிட்டிவ். அவளுக்கு ஊசிகள் வந்து கெதியாக வரத்தை தூண்டுவதற்கு உதவி செய்கின்றது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பொதுவாக சில இடங்களில் ரத்தம் வரும், குத்திட்டு கலட்டும் போது ரத்தம் பேஷண்ட்ஸ்க்கு அப்போ இது வந்து ஒரு பாதிப்பானால் அது நார்மல். இயற்கையாக சில நாளங்களில் நாங்கள் குத்தும் போது நரம்பில் குத்தும் போது ரத்தம் வரலாம், வராமலும் இருக்கலாம். அந்த டெப்த்தை பொறுத்து ஆழத்தை பொறுத்து இருக்கின்றது. இப்போ இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணும், ஊசி குத்துறதுக்கும் ஒரு டிரெக்ஷன் இருக்கின்றது. ஆங்கிள்னு சொல்லுவோம், ஹொரிசான்டல் ஆப்ளிகல் வெர்டிகல் டிரெக்ஷன் இருக்கின்றது. அந்த டெப்த் ஆழமும் இருக்கின்றது. அந்த பயங்கரமான அதாவது டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸில் ஆழங்கள் குறைவாக இருக்க வேண்டும், சில இடங்களில் ஆழங்கள் கூட போகணும். அந்த ஊசின் அளவும் மாறுபடும். சின்ன சின்ன ஒரு 1-2 இன்ச்லேருந்து 5 இன்ச் அந்த இன்ச் கணக்கில் ஊசிகள் நீளங்கள் மாறுபடும் குத்து இடங்களை பொறுத்து. இப்படி கனவையான ஊசிகள் இருக்கின்றது குத்து இடங்களுக்கும். இப்போ பெருசாக பாதிப்புனா நாங்கள் மாறி குத்தும்போது சில நேரம் சில நடந்திருக்கேன், எங்கள் பேராசிரியர் நடந்திருக்கா, அது நோயாளி சேர்த்தவரால் நுரையீரலில் குத்தும்போது நுரையீரல் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருது. எனவே அவரை அட்மிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணலாம். பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை நடப்பதில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் அப்போவே அது மாறிவிடும். இன்னொரு கிளம்பி வர நோயாளிகளுக்கு இப்போ நான் ஊசி குத்துறதால அந்த இடத்துல சின்ன ஒரு துவாரம் ஏற்படுகின்றது. அதால் சில கிருமிகள் போகலாமா, இல்லை துவாரம் மாறுவதற்கு எவ்வளோ காலம் ஆகும்?
அந்த துவாரம் மிக மெல்லிய துவாரம், சில மணி நேரங்கள்லேயே அந்த துவாரங்கள் மூடப்பட்டு விடுங்க, ஸ்கின் திருப்பி ரீபில்ட் ஆகுன்றது. அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் போகிறது சான்ஸே இல்லை. அதே நேரத்தில் இந்த ஊசியின் மூலமாக நோய்கள் பரவலாமா, இன்ஃபெக்ஷன் வரலாமாண்டா, நாங்கள் ஒரு நோயாளுக்கு பாய்க்கிற ஊசி அந்த நோயாளுக்கு மட்டுமே தான் பாய்ப்போம், மற்ற நோயாளுக்கு பாய்ப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் பாய்க்கும் போது செல்லஸ் பண்ணி பாய்ப்போம், இல்லாட்டி பேஷண்ட்டுக்கு தேவையாக இருந்தால் புது புது ஊசியில் பாய்ப்போம் ஒரு முறையும். அதனால் இதுவரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் இல்லை. ஆகவே டாக்டர், இந்த அக்குபன்சர் முறைமையை பின்பற்றும் ஒரு நோயாளி, அவர் அந்த முறைமையினூடாக சிகிச்சை பெறுகின்றார். இதேவேளை சில சமயம் அவர் இரசாயன மருந்தில் ஏனைய மருந்து முறையை பின்பற்றுவதால் ஏதேனும் விளைவுகள் ஏற்பட இருக்கின்றது? நல்ல நல்ல வித்தியாசம், நல்ல கேள்வி. உண்மைதான், சில நோயில் வருவார்கள். இப்போ உதாரணம், எனக்கு தனக்கு மனநில பாதிச்சிருக்குன்னு வருவாங்க, நான் இந்த ஒரு குறிப்பிட்ட மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அக்குபஞ்சர் செய்யலாமான்னா பிரச்சனை இல்லை. அக்குபஞ்சர் எதுக்குமே கண்ட்ரெடிக்கேஷன், அக்குபஞ்சர் நீங்கள் எல்லாம் செய்யலாம், குளிக்கலாம், சாப்பிடலாம், எடுக்கிற மருந்தெல்லாம் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரே கேள்வி, நீங்கள் அந்த மருந்து எடுத்துக்கொண்டு ஏன் நீங்கள் வாரீங்க? அந்த மருந்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு தான் நீங்கள் வாரீங்க. அப்போ அதுக்கு அந்த மருந்தை கண்டினியூ பண்ணணுமான்னு கேள்வி வரும். ஆனால் பேஷண்ட் விருப்பமாக இருந்தால் அந்த மருந்தோடனே ட்ரீட் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக சில மருந்துகள் நிப்பாட்டு வந்து கஷ்டம். உதாரணம், இப்போ பிட்னிசிலோன் டேப்லெட் எடுத்தால் அது சில இந்த அஸ்மா கொடுக்குறது, அது பல வருடங்கள் எடுத்தால் நிப்பாட முடியாது, நிப்பாடினால் பல சைடு எஃபெக்ட் பாதிப்புகள் ஏற்படலாம், உயிராபத்து கூட ஏற்படலாம். எனவே விட்ரோல் சிம்டம் இருக்கு, அது மெல்ல மெல்ல குறைக்க வேண்டும், குறைச்சிக்கொண்டு ட்ரீட் பண்ணோம். அதுக்கும் சேர்த்து தான் ட்ரீட் பண்ணி கொண்டு நாங்கள் நோய்க்கும் ட்ரீட் பண்ணுவோம். எனவே நான் சொல்லுவேன், அஸ்மாக்கும் மிக மிக நல்ல பெருபெரு கிடைக்கின்றது இந்த அக்குபஞ்சர் மூலமாக. ஆகவே இவ்வளவு தூரம் எங்களுக்கு என்னுடைய உடல் ரீதியான தேவையை ஒரு 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 சிறிய ஹோசியினூடாக நாங்கள் சரிப்படுத்தி விடலாம் என்பதுதான் இந்த அக்குபஞ்சரினுடைய அடுத்த கட்ட நகர்வு. எனவே டாக்டர், இந்த அக்குபஞ்சர் முறைமை இவ்வாறான செயல்பாடுகள், இதனை நாங்கள் தொடர்ந்து செய்வதனூடாக எமது உடலின் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட, இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் டாக்டர் உங்களுக்கே தெரியும், இந்த ரசாயன மருந்து தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு மாஃபியாவாக செயற்பட்டு கொண்டு மக்களிடத்தை மீண்டும் 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 அதனை பயன்படுத்த தூண்டுகிறது. ஆகவே இவ்வாறான நடவடிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் இதனை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்றவர்கள் அல்லது அதனை குறைப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகளை கூறுவீர்களா? ஆமாம், முதல்ல வந்து நாங்கள் நோய் வந்த பிறகு அதுக்கு என்ன செய்யறதை விட நோய் வராமல் இருக்கிறது என்ன செய்யறது மிக முக்கியமான விஷயம், அதுதான் அறிவுரை விழிப்புணர்வு என்பது. ஆகவே நான் சொன்ன உடல் வந்து உதாரணத்துக்கு விளங்கமாக சொன்னால், ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஒரு பெரிய லக்ஷரி காரில் இறங்குறாரு, மிக சைஸில் குண்டாக நடக்கல, கஷ்டப்படுறாரு. இதே நோமலாக நடந்து போகிற ஒருத்தர் ஸ்மார்ட்டாக, யார் உண்மையாக பணக்காரன்னா அந்த ஸ்மார்ட்டாக நடந்து போகிறது தான். என்ன தன் வாழ்க்கைக்கு சந்தோஷன்றதை கணக்கு கணக்கு இதில் சேர்த்து வச்சுருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ காலம் வந்து எவ்வளோ இறங்கினாலும் உங்கள் உடல் நலம் இல்லாவிட்டால் உங்களை வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. ஆகவே உடல் நல்லா இருப்பது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து சாப்பாடு. அது சொல்கிற ஒரே விஷயம், வாயில் போகிறதும் கவனமாக இருக்கணும், சாப்பாடு வாயிலிருந்து வாரதும் கவனமாக இருக்கணும், வார்த்தைகள் இது ரெண்டும் கவனமாக இருந்தாலே சரி. வார்த்தை நல்லா இருப்பதற்கு நாங்கள் எப்படி சாப்பாடு சுவையாக சசி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வர்ற வார்த்தைகள் நல்ல இனிமையான வார்த்தைகளாக இருக்கும்போது மனதுக்கு திருப்தியாக இருக்கும், உள்ளுக்கு அச்சுவமாக இருக்கும். எனவே மனது நல்லா வச்சுக்கிற டென்ஷன் குறைவாக இருக்க வேணும். இப்போ இதில் ஒரு கேள்வி வரும், எப்படி டென்ஷனை குறைக்கலாம்ண்டு. இப்போ டென்ஷன் எங்கே இருக்குது? எங்களுக்கு தான் இருக்கும், வெளியிலிருந்து வாரம் இல்லை, அதை நாங்கள் பார்க்கறது பொறுத்து இருக்குது. ஒரு பிரச்சனையாக பிரச்சனையாக கூட யோசிக்கும் போது டென்ஷன் ஆகும். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, இந்த சில மூளையில் இருக்கிற ஹோமோன்கள் செயற்பாடும் அது மனநிலை பாதிக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட் பண்ணுவோம். எனவே அந்த ஹோமோன் பேலன்ஸ் இல்லாவிட்டால் ட்ரீட் பண்ணலாம், இல்லை நாங்கள் பார்க்குற விதத்தை பொறுத்திருக்கோம். ஒன்று ஓகே, இது நடந்தது, இன்னொரு காரணம் நடந்தது, நல்லதுக்கு சரி அடுத்தது பார்க்கலாம்னு மனநிலை வரும்போது எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. இப்போ சுருக்கமாக சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாருமே வேக்கெல்லாம் முடித்து வீட்டை போவோம். வீட்டை போக்க இன்றைக்கி அது நடந்தது, இந்த டென்ஷன் மனசுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டில் இருக்கிறாங்களும் அந்த டென்ஷன் தொத்திக்கொள்ளும், அது மகிழ்ச்சி இருக்காது. வீட்டில் போகும்போது வாசல்படையிலே உங்களை கவலை எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு, சிலிப்பரோடு சேர்த்து சப்பாத்திரத்தை கலட்டி வச்சுட்டு புது மனசில் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ வீட்டில் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அப்படியே இருக்கும். திரும்பி வீட்டில் வரும்போது திரும்பி பழைய பிரச்சனை இருந்தால் அதை தூக்கி கொண்டு திரும்பி வந்து அந்த வேலையை பார்க்கலாம். எனவே நாங்கள் மனநிலையை பொறுத்து தான் நாங்கள் எல்லாம் பார்க்கின்றிருக்கிறது. ஆகவே முக்கியமாக மனநிலை உண்டு. அடுத்து உடற்பயிற்சி, உடற்பயிற்சி உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தினசரி ஏதாவது பயிற்சி, உங்களுக்கு வாக்கிங் நடைப்பயிற்சி மிக மிக முக்கியம். இப்போ எத்தனை பேர் இப்படி தினசரி நடக்க முடியாது இருக்குன்னு கேட்டால் கழிக்குறிய, ஏன்னா எனக்கு நேரம் இல்லைன்னு. செய்யாக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், செய்கிறதுக்கு ஒரு காரணம் தான், என்னால் முடியும். நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஆரோக்கியம் இருப்பீங்க. இப்போதாவது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், என்னைய பார்த்தா உங்களுக்கு ஒரு சுமார் கெஸ் பண்ணலாம் எத்தனை வயசு இருக்குமெண்டு? உங்களை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயதுக்குள்ளே இருக்கலாம்.
சந்தோஷம் கேட்க சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 60 கிட்ட நடக்குது வயசு, 60 வந்துட்டேன். இதுக்கு காரணம் வந்து எந்த மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை, உடற்பயிற்சி சாப்பாட்டு முறை இவ்வளவு தான். இதுல வீட்டுல குடும்பத்தாலும் மிக முக்கிய பங்கு இருக்கு. இதுல நான் முக்கியமா சொல்லி ஆகணும், என் மனைவி சாப்பாடு இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அவ்வளோ அக்கறையாக கொடுப்பாங்க. மற்றது உடற்பயிற்சி, தினசரி உடற்பயிற்சி செய்வேன். என்ன சொல்லுவேன், கராட்டி அது ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. இப்படி செய்யும்போது நீங்கள் சொல்லுமையாக சந்தோஷமாக இருக்கேன்னா, எனக்கு 20-25 வயசு மாணவர்கள் தான் நான் பயிற்சி பண்ணுவேன், அவ்வளோ தான் கணக்கு எக்ஸசைஸ் செய்வேன், அவர்கள் செய்ய முடியாதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆக டாக்டர், நீங்கள் அந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்ட அந்த உணவு முறைமை, அது தற்போது இருக்கின்ற நிலவரத்தில் யாருமே அது கணக்கில் எடுக்க முடியாத ஒரு விடயமாக மாறிவிட்டது. அந்த உணவு முறைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் கூறுங்கள் நேயர்களுக்கு. மிக அருமையான கேள்வி. எப்போதுமே உங்களுடைய சாப்பாடு வந்து அறவைத்தொண்டு பண்ணணும். பசிக்கு சாப்பிட்றீங்க, அறுவாய்த்து வரும்போது பசி இருக்குன்னு படிக்கணும். ஒரு காவயத்துக்கு நீர் குடிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சாப்பிட்டு உடனே சாப்பிடும்போது அதிக நீர் குடிக்கக்கூடாது. குடிக்கும்போது மூலமாக உங்களுக்கு வயிற்று இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நெஞ்செறிவு எல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் கூட, அந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஓப்பன் பண்ணி அசிட் மேலே வர பார்க்கும். எனவே தண்ணி வந்து சாப்பிட்டு புற குடிக்கிறதா இருந்தால் நிறைய 2 மணி நேரத்திலும் கழித்து குடிக்க வேண்டும். இல்லாட்டி சாப்பிடும் முதல் 1/2 மணி நேரத்துக்கு முதல் நல்லா குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்லாம். முக்கியமாக நான் வந்து பழங்கள் மரக்கறி தான் என்ன கூடவே இருக்கும். நான் சில மரக்கறிகள்லாம் பச்சையாகவே சாப்பிடுவேன், கழுவிட்டு நல்லா அதான் சொல்லி மனைவிக்கு அவங்க பாராட்ட வேணும்னா அதுக்காக ஸ்பெஷலாக செய்து தருவாங்க. அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கி இப்போ பீட்ரூட் எடுத்தா கேரட்டெலாம் எடுத்தால் இந்த சாப்பாடு எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். அதை அவிச்சு சாப்பிட்றதுக்கு அது சில நியூட்ரிஷன்கள் இல்லாமல் போகலாம். சாப்பிடணும், கறிக்கொடி சாப்பிடணும், பட் இது கட்டாமல் இருந்தே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு முக்கிய முக்கியமான தேவை வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ்ன்றது. ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வயது போக்கு நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உங்கள் மசில்ஸ் தசைகள் இருக்கும்போது உங்கள் இளமை வந்து பாதிக்காதும் உங்கள் வயதும் உங்களை உடம்பை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளும். ப்ரோட்டீன் என்னும்போது புரதச்சத்து. இந்த புரதச்சத்து எது இருக்கிறன்னா நீங்கள் சாப்பிட இல்லை, பருப்பில் நிறைய இருக்கின்றது, சோயா இருக்கின்றது, இல்லாட்டி மச்சம் சாப்பிடக்கல இருந்தால் கோழி இறைச்சியில் இருக்கின்றது, மீன் இருக்குது, முட்டையில் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சரி சாப்பாடு, ஆனால் 3 வேளையும் கொஞ்சம் ப்ரோட்டீன் மாதிரி பார்த்துக்கொண்டா சரி. இதுக்காக நீங்கள் சொல்லுவாங்க சில ஆக்கள் வந்து பாடி பில்டர்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுப்போம், இதெல்லாம் தேவையில்லை. இப்போ சப்ளிமெண்ட்டா சப்ளிமெண்ட் ஒன்று பதிலாக எதுக்கு மாற்றீடாக, எதுக்கு மாற்றீடாக சாப்பாடுக்கு மாற்றீடாக. இது யாருக்கு தேவை, இந்த விட்டமின்ஸ் எல்லாம் யாருக்கு தேவைண்டா, நாங்கள் நோய் வந்து படுத்து படுக்கிற போது சாப்பிட முடியாது, ஜீரணமாக சாப்பிட இல்லாயிருக்கும் போது தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டும். நாங்கள் தான் நல்லா சாப்பிடுறதுலேயே இருக்கிறோமே, அப்படி எப்போ நாங்கள் நோயாளி மாதிரியே அதில் எடுக்க வேணும் என்ற கேள்விதான். அப்போ நாங்கள் சாப்பாடு தான் இதில் பார்த்துக்கொள்ள வேணும். சாப்பாடில் கிடைக்கிற இந்த பேலன்ஸ் வந்து வேறு எதுலேயுமே எந்த சப்ளிமெண்ட் எந்த விட்டமினும் குடிக்க முடியாது. முக்கியமாக 3 வேளை சாப்பாடு மிக முக்கியம். இதில் நீங்கள் ஒன்றை தவிர்த்தா கூட உடம்பு பாதிப்படையும். முடிஞ்சால் உங்களுக்கு உடல் நிறைய குறைக்கணுமா இருந்தால் 5 வேளையாக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்போ சாப்பிட்ற அளவு குறைவாக இருக்கும், கேதியாக தீர்ணமாகும், ஆனால் 3 வேளை விட குறைக்கக்கூடாது சாப்பாடு. பொதுவாக நாங்கள் என்ன செய்கிற பிள்ளையண்டா, காலை சாப்பாடு நேரம் கிடைப்பதில்லை. இப்போ நான் கேட்டால் நேர்களுக்கும் உங்களுக்கும் கேட்டால், இப்போ இன்றைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க, இல்லை நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா யோசிப்போம், என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுன்ட்டு. இப்போ வாழ்க்கை நாங்கள் வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், காசு எடுக்கிறோம், முக்கியமான வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த சாப்பாடு கூட சாப்பிட நேரம் இல்லை, ஞாபகமாக சாப்பிட்டு கொண்டு வாழ்க்கையே போதும். அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்றோம், இந்த வாழ்க்கையில் என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஆக நேர்களுக்கு முக்கியம் ஒரே ஒரு விஷயம், காலை எழும்புறீங்க, உடற்பயிற்சியில் மிக முக்கியம் செய்துட்டு குளிச்சுட்டு உட்கார்ந்து அந்த சாப்பாடு மரியாதை கொடுக்க வேண்டும். உட்கார்ந்து பொறுமையாக ரசித்து சுவைச்சு சாப்பிட்றீங்க, அப்போ தான் உள்ள அந்த டைஜஷன் ஆகி ஒரு பலன் கிடைக்கும். நாங்கள் ஒவ்வொரு ஓட்டத்திலே சாப்பிடுவோம், பஸ்ஸில் போவோம், காலில் போய் சாப்பிட்டு கொண்டே போவோம், சின்ன வேலை போய் சாப்பிட்டு இருப்போம், கிடைக்கிற சாப்பிடுவோம், சின்ன சாப்பிட மாட்டோம், வாழ்க்கை அப்படியே போவோம். அப்போ 3 வேளையும் இந்த மாதிரி சாப்பாடு முக்கியத்துவம் கொடுத்து என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் ரசித்து சுவைச்சு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு முழுவதுமாக எங்களுக்கு வீணடிக்கின்றது. இன்னொரு விஷயம் சொல்லி ஆக வேண்டும், நாங்கள் எந்த சாப்பாடு விரும்பி சாப்பிடும்போது அதில் ஏற்பட பாதிப்பு எங்களுக்கு குறைவு, பாதிப்பு இல்லை. எந்த சாப்பாடு விருப்பம் இல்லாமல் சாப்பிடும்போது பாதிப்பு உண்டாகலாம். இது நல்லது தான் நல்லதுன்னு சாப்பாடு சொல்லி நீங்கள் சாப்பிடும்போது கூட பாதிப்பு ஏற்படலாம். இதுதான் இப்போ கூகுள் எடுத்தால் பெஸ்ட் 5 ஃபுட்ஸ்ண்டா 5 உங்களுக்கு உணவுகளுக்கு இந்த 5 பெஸ்ட் நோய்களுக்கு குணமாக்கும் சாப்பிட்டா உங்களுக்கு நோய் குணமாக போவதில்லை. இப்படி கணக்கு இருக்கும், ஒவ்வொருத்தரும் கணக்கு இருக்கும். பட் உங்களுக்கு தெரிய வேண்டும் வாழ்க்கையில் எது உங்களுக்கு முக்கியம், எது சாப்பிடலாம், இது எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது அது மிகவும் நல்ல ரிசாசை கொடுக்கும். நிச்சயமாக டாக்டர், நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை நேர்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கின்ற அந்த நீங்கள் உங்களுக்கான அந்த சாப்பாட்டு முறைமை கூட இவராக மாறினால் உங்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும், அதுவே உங்களினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு செல்லும். இதற்கப்பா டாக்டர், உங்களினுடைய அடுத்த கணிப்பு நான் கேட்க இருப்பது இந்த போதைப்பொருள் பாவனை இன்று
இலங்கை மாத்திரமல்ல உலக நாடுகளிலும் அதிகரித்து விட்டது. குறிப்பாக இளம் சந்ததியினர் இதில் ஈடுபடுகின்றார்கள் டாக்டர். பாடசாலை மாணவர்களும் பயன்படுத்திய விடயங்களும் செய்திகளாக வெளிவந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் போதைப்பொருள் பயன்பாடு எவ்வாறு நடைபெறுகிறது எல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மனநிலை எவ்வாறு உருவாகிறது டாக்டர்? முதலில் மிக மிக அருமையான விஷயம், ஒன்று முதல்ல வந்து எல்லாருக்குமே இந்த கேர் அன்பு என்று தேவைப்படுகிறது. எங்கே இந்த அன்பு கேர் குறைகின்றதோ அங்கே அவற்றை இது மாறுபட்டு வெளியே எங்கேயும் தேட சொல்கின்றது. அப்போ தப்பான வழிகளில் சேரும்போது இது பாதிப்பு உண்டாகலாம். உதாரணத்துக்கு தெளிவாக சொல்கிறேன்டா, முதல் அன்பு பாசம் வந்து பெற்றோரிடமிருந்து கிடைக்க வேண்டும். அதை நான் முதல் சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு நேரம் இருக்கின்றது, பிள்ளைகள் உட்கார்ந்து கதைச்சு அவன் சொல்கிறத கேட்டு போகிறார். பிள்ளை ஸ்கூலில் போயிட்டு வருது, சின்ன பிள்ளை சொன்ன அப்பா என்ன என் தெரியுமா, நான் படித்தேன் இன்றைக்கி யானை படித்து படித்தேன், யானைக்கு எத்தனை கால் தெரியுமா, அதான் தெரியுமா, நாலு காலன்ட்டு அப்பா போயிடுவார். அப்போ பிள்ளைன்னு சொல்ல அந்த ஆர்வம் வந்து அங்கே அளிக்கப்படுது. இன்னொரு தகப்பன தாய் சொல்லுங்க என்ன யானை எத்தனை கால், அப்போ பிள்ளை ஆர்வமாக உட்கார்ந்து சொல்லும்போது அந்த நெருக்கம் அந்த கேர்ன்றது பிள்ளைக்கு கிடைக்கின்றது. எனவே இது ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிள்ளைகள மனநிலையில இருந்து நான் பார்த்து செய்யப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது எந்த பிள்ளையுமே தவறாக போவதில்லை. அடுத்தது வந்து அந்த ஒரு ஆள் வந்து தன்னைத்தானே நேசிக்க பழக வேண்டும். தன்னை நேசித்தா மட்டும்தான், அதாவது தன்னை லவ் பண்ணால் மட்டும்தான் மட்டாளுக்கு அந்த அன்பை காட்டலாம். தனக்கே அன்பு கொடுக்காதால் இப்படி மட்டாளு கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு அன்பு காட்டுறது வந்து உங்கள் உடல் அமைப்பு பொறுத்தா இருக்குது. நீங்கள் உங்களை எவ்வளோ கேர் பண்ணுறீங்க, ஒரு ஆள் பார்க்கும்போது தெரியும் தன்னை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார், தனக்கு எவ்வளோ அன்பு காட்டுறது முக்கியம் இருக்குது. இது இல்லாத ஒரு ஆள் வந்து மட்டாளுக்கு கொடுக்கன்றதும் கழுக்குறியாக இருக்கும், எல்லாரும் சில விட பொதுவாக. ஆகவே நீங்கள் வந்து உங்கள் அன்பு வந்து உங்களுக்குள்ள நீங்கள் வளர்க்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் வந்து சில நல்ல விஷயங்களும் மனதில் வளர்த்த வேண்டும். அதுக்கு பழக்க வழக்கங்கள் தேவைப்படுகிறது. நான் அதுக்கு நான் சொல்ல இந்த கராட்டி தற்காப்பு கலை எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கின்றது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுன்றா டீ காஃபி கூட நான் குடிப்பேன், அது ஒரு போதைப்பொருள் தான் நான் கருதுகிறேன், அதில் பாதிப்பு இருக்கின்றது. அதனால் அதில் கூட நான் தொடுவதில்லை. அதே மாதிரி சில பாட்டில் ட்ரிங்க்ஸ் எந்த ட்ரிங்க்ஸுமே குளிர்பானங்கள் எதுவுமே நான் குடிப்பதில்லை. தாகமாக இருந்தால் தண்ணி இல்லாட்டி இளநீர் பால் இவ்வளோந்தான் என்ன குடிக்கிற பானமாக இருக்கும். எனவே இப்படி சில டிசிப்ளின் வரும். நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது எக்ஸசைஸ் செய்யும் போது உங்கள் உடல் நல்லா இருக்க வேண்டும், உறுதியாக இருக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஆசை வரும்போது நல்லது மட்டுமே மனம் நோக்கி போகும். அந்த பிள்ளைகள் அப்படி போகும்போது தீய வழியில் அதில் ஆர்வம் போகாது. இதில் இல்லா இருக்கும் போது தான் பொதுவாகவே மாற்று வழியில் போகணும். நண்பரை சந்திக்கும் போது ஓகே அந்த நண்பர்கள் அன்பாக கதைப்பார், ஓகே இதை செய்யுங்க அதை செய்யுங்கிறது ட்ரக்ஸுக்கு அடிமையாகும். இப்படி தான் இந்த இளைய சமுதாயம் பொதுவாக போதைக்கு அடிமையாகின்றது. இந்த விளையாட்டுத்துறையில் பொதுவாக ஈடுபடுவது பார்க்கலாம், இந்த போதைப்பொருள் அடைவது மிக மிக குறைவு இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமாக டாக்டர், இந்த ஒரு விடயம் மிக முக்கியமானது. பெற்றோர்களே உங்களினுடைய கவனத்திற்கு, அல்லது நீங்கள் பாதுகாவலராக இருக்கலாம், நீங்கள் சுற்றியுள்ள சமூகத்தாராக இருக்கலாம், உங்களினுடைய இளம் சந்ததியினை பாதுகாக்க வேண்டியது எங்களினுடைய கடமை. மிக முக்கியமாக அவர்களினுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஆதரவு அந்த அன்பு இன்னும் குறையாமல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை மேம்படுத்தி கொண்டு செல்லலாம், அவர்களையும் நல்ல பிரதியாக உருவாக்கலாம். அதற்கு அப்பா டாக்டர், இந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களினுடைய செயற்பாடுகள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு அவர்களுக்கு அந்த மனநிலை தோன்றுகின்றது, அல்லது அந்த போதைப் பொருளை பயன்படுத்தாது விடுத்து அவர்கள் கொலை செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கும் தள்ளப்படுகின்றார்கள். இதனை நீங்கள் அக்குபென்ஷன் முறைமை ஊடாக, உங்களுக்கு தெரியும் அந்த உடலிலேயே குறிப்பிட்டிருக்கிற நிறைய புள்ளி முறைமைகள் இருக்கின்றது, இதனை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் முறைமை காணப்படுகிறதா டாக்டர்? ஆமாம், போதைப் பொருள் அடிஷன் போது கணக்கின்ற பல நோய்கள் வருவார்கள். நிக்கோட்டின், சிகரெட் அடிஷன், ஆல்கஹால், லிக்கர் அடிஷன், ட்ரக்ஸ், போதைப்பொருள் அடிஷன், இப்படி பல நோய்கள் நான் ட்ரீட் பண்ணியிருக்கிறேன். நான் போதைப்பொருள் கேட்குற அதை பற்றியே சொல்கிறேன். இது பல ஆண்டுகள் முதல்லே நான் சொன்ன விஷயம். ஞாபகம் இருக்கிறது நான் 1990களில் ஒரு நோயாளி வந்தாங்க, அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ தான் அந்த போதைப்பொருள் கூட பிறகு காலம் ஆரம்பமான காலம். அவருக்கு போதைப்பொருள் எடுத்து உடம்பு ரொம்ப பலவீனமாக, உடம்புல எரிற மாதிரியும் வலி தாங்க முடியாது. எடுத்தாலும் அந்த பிரச்சனை, எடுக்காடே அந்த பிரச்சனை. இதுதான் அந்த போதைப்பொருள் உண்மையான ஒரு விஸ்வரூபமான நிகழ்வு. அப்போ அவரை ட்ரீட் பண்ண வேணும். அப்போ அவர்கிட்ட ஆர்வம் வந்து கேட்டேன். அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லும்போது தான் அப்படி ஆரம்பிச்சுன்னு கேட்கும்போது சில எனக்கே இவ்வளோ நல்லா இருக்கா எடுத்து பார்க்கலாம்னு ஒரு ஆசை வந்துடும். அந்தளவுக்கு அவங்க அதை அவ்வளோ கதைக்கிறாங்க. ஆனால் ஒரு வைத்தியராக நான் உறுதியாக இருக்கிறேன், அப்படி ட்ரீட் பண்ணி நோயாளிக்கு இந்த மாதிரி போதைப்பொருள் அடிமையாளருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் ட்ரீட் பண்ண வேணும், காலையிலும் இரவு. என்ன அடிஷனில் விடுபடுறதுக்கு தொடர்ந்து என்ன போதைப்பொருள் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றது, மூளைக்கு நரம்பு பண்ணி சொன்ன மாதிரி அவர் சூழ்நிலை விளையாண்டு சில வெறி கொலை செயலாக போகிறதுக்கான வந்து நரம்பு மண்டலம் மூலமாக இயங்குவதில்லை. அதனால அந்த நேரத்தில் உணர்ச்சிகள் மூலமாக
அது வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அது எதுவும் பொருட்படுத்துவது, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், என்ன தனக்கு எதிர்காலம் தீமை ஏற்படும் யோசிக்கிறது, அந்த கணப்பொழுதில் தனக்கு தோன்ற செய்கிறார். பிறகுதான் அந்த பாதிப்பை சந்திக்கும் போது அது இன்னொரு வாழ்க்கையினர் மாதிரி போகிறது சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஆகவே அக்பஞ்ச் மூலமாக அடிஷன்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு மிகவும் நல்ல புள்ளிகள் இருக்கின்றது. என்ன செய்யுமெண்டா, இந்த ட்ரக்ஸ் எடுக்கும்போது அவருக்கு இன்னும் உடம்புல பாதிப்பு உண்டாகும், உடம்புல சில எதிர்ப்பு தன்மை தோன்றி ட்ரக்ஸ் உடம்புல போகும்போது ரிஜெக்ட் பண்ணும். எனவே சக்தி, தலைவடி, உடம்பு வலி, எரிவு வரும். ஒவ்வொருமே ட்ரக்ஸ் எடுக்கும்போது அவருக்கு ஆரம்பத்திலேயே இது என்ன, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு பலன் கொடுக்கவில்லை, எனக்கு உடம்பு பாதிப்பு உண்டாக்குன்னா அதில் வெறுப்பு ஏற்படும். எதுவுமே உங்களுக்கு உடம்புல பாதிப்படும் போது, உடம்பு அதை வெறுக்கும் போது நீங்கள் அதை எடுக்க மாட்டீங்க. எனவே இந்த ட்ரக்ஸ் வந்து மிக மிக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம். ஆனால் முக்கியமாக அந்த நோயாளி வந்து அந்த ட்ரக்ஸ் அடிமையான வந்து விரும்ப வேண்டும், தனக்கு இது மாற வேண்டும், இல்லாவிட்டால் மிக கடினம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் சில நேரத்தில் வேறொரு காரணம் சொல்லி, வேறொரு பிரச்சனைன்னு சொல்லி இதுக்கு ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் அவருக்கு தெரியாது நான் இதுக்கு தான் ட்ரீட் பண்ணுறோம், பேரண்ட்ஸ் பெற்றோர்கிற அனுமதியோடு அவர்கள் கேட்டுக்கொண்ட பேரில் ட்ரக்ஸ் வேணும்னா உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஈர இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பிளீன் இல்லை, பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். பட் நாங்கள் ட்ரீட் பண்ணுறது வந்து இந்த ட்ரக்ஸை விடுபடுறதுக்காக. ஆகவே இவ்வளவு தூரம் இந்த அக்குபஞ்சரினூடாக ஒரு முறைமையை மாற்ற முடியும் என்றால் இதனை அரசாங்கம் அங்கீகரிப்பது மிகவும் ஒரு உந்துகோலாக இருக்கும் அனைவருக்கும். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளிலும் இந்த அக்குபஞ்சர் முறைமைகளை செயற்படுத்தினால் நல்லது டாக்டர். எனவே இதற்கான அழுத்தங்களை நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாகவும் நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றோம், வைத்தியர் சார்பிலும் கூட. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்கள், பல்வேறு விடயங்கள், பல புதிய விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வெளிக்கொண்டு இருக்கின்றோம். இவ்வளவு தூரம் எமக்காக கலையகத்துக்கு வந்து இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக நன்றி. மிக அருமையான வித்தியாசமான கேள்விகளை மிக அற்புதமாக கேட்டு நேர்கள் பல வந்து கேட்டீங்கன்னா, இது இன்னொன்று சொல்லி உங்களை விடைபெற ஆசைப்படுறேன். இந்த தற்காப்பு கலையும் போது கராட்டி இல்லைங்கள கராட்டி ஃபெடரேஷன் இருக்கிறது. நான் அண்மையில் போன மாதம் அந்த கராட்டி ஃபெடரேஷனின் கொழும்பு கிளையின் உபத்தலைவராக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றேன். அது ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம். ஏண்டா இந்த மாதிரி அயோஸ்போஸ்க்கு வர தமிழர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் கராட்டின்றது கூட சகோதர மொழி மக்கள் இருக்கும் நிலையில், எனவே அதுவும் நான் பெருமையாக சொல்கிறேன். அத்தோடு எனக்கு சந்தோஷம் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.